ஆந்திர மாநிலம் சத்யசாய் மாவட்டம் பெனுகுண்டா தொகுதி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ சங்கர் நாராயணா கார் மீது கிராம மக்கள் செருப்புகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். ஏடபாலபுரம் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ரேணுகா நகருக்கு நமது அரசு என்ற நிகழ்ச்சிக்காக சென்றபோது அந்த பகுதி மக்கள் அவரை தடுத்து நிறுத்தினர். 5 மாதங்களாக ரேஷன் அரிசி வழங்கப்படவில்லை என்றும் அடிப்படை வசதிகளை செய்து தராததை கண்டித்தும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிராம மக்கள் ஊருக்குள் விடாததால் சங்கர் நாராயணா அங்கிருந்து புறப்பட்டு செல்ல முயன்றார். இதனையடுத்து அவருடைய கார் மீது பலர் செருப்புகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புலி ஒன்று சாலையோர பள்ளத்தில் கிடந்த மழை நீரை குடித்து தாகத்தை தீர்த்து கொண்டது. புலி சாலையில் படுத்துக்கொண்டு தண்ணீரை அருந்தும் காட்சிகளைக் கண்டு அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அச்சத்தில் வாகனங்களை நிறுத்திவிட்டு வேடிக்கை பார்த்தனர். மேலும் தங்களுடைய செல்போன்களில் வீடியோ எடுத்தனர். இதனால் சாலையின் இரு புறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் விலை உயர்ந்த சைக்கிளை திருடிய இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். நாகர்கோவில் புன்னை நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜீவ் என்பவரது வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புத்தம் புதிய சைக்கிள் காணாமல் போனது குறித்து நேசமணி நகர் போலீசில் புகார் செய்யப்பட்டது. இதையடுத்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது முகத்தில் கர்ச்சிப் கட்டிக்கொண்டு காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்த இளைஞர் அந்த சைக்கிளை திருடி சென்றது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த அனீஷ் என்கிற பழனி என்பவரை கைது செய்தனர். கோவை மாவட்டம் எல்லப்பாளையம் அருகே ஒயிலாட்டம் அரங்கேற்ற நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கருமத்தம்பட்டியைச் சேர்ந்த ஒயிலாட்ட ஆசிரியரான கனகராஜ் குழுவினர் சார்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 50-க்கும் மேற்பட்ட பெண்கள் வட்டமாக நின்று ஒரே மாதிரியான நடன அசைவுகளில் ஒயிலாட்டம் ஆடினர். இதனை அந்த பகுதி மக்கள் கண்டு ரசித்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே சிவபுரம் கிராமத்தில் சந்தன மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் சந்தன மாரியம்மன் தீக்குண்டம் எதிரே தூக்குத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். பின்னர் பக்தர்கள் மேள தாளங்கள் வான வேடிக்கைகள் முழங்க கரகமெடுத்தும் அழகு காவடி எடுத்தபடியே தீக்குண்டத்தில் இறங்கி வழிபட்டனர். பஞ்சாபில் காணாமல் போன 15 வயது சிறுமியை போலீசார் பத்திரமாக திருப்பூரில் மீட்டுள்ளனர். பீகாரைச் சேர்ந்த சூரியகுமார் என்பவர் திருப்பூரில் பனியன் கம்பெனியில் வேலை செய்து வந்தார். இவர் பஞ்சாபைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை காதலித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இருவரும் தங்களுடைய காதலை மொபைல் போன் மூலமாக வளர்த்து வந்த நிலையில் சூரியகுமாரை நம்பி அச்சிறுமி திருப்பூருக்கு வந்துள்ளார். பின்னர் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றுள்ளது. இதற்கிடையே பஞ்சாபில் சிறுமியை காணவில்லை என புகார் எழுந்த நிலையில் அந்த சிறுமி திருப்பூரில் இருப்பதை அறிந்து போலீசார் பத்திரமாக மீட்டுள்ளனர்.